அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்பார்ந்த மாணவர்களே, ரெண்டு நாள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஊடாக நடத்தப்படுகின்ற ஓஐ லெவல் எழுதின மாணவர்களுக்கான இந்த பயிற்சி நெறியில் எனக்கு உங்களோட உரையாடுவதற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டொபிக் வந்து, நம்முடைய பேரண்ட்ஸோடு நாம் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்களோடு உம்மாவோடையும் வாப்பாவோடையும் நாம் எப்படி நடக்கணும் அப்படின்ற சம்பந்தமாக மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அப்படின்ற டொபிக்கில் சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு வந்து இன்றைக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ உம்மா வாப்பா பேரண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மார்க்கம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை என்ன செய்துன்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறார். உம்மாக்கும் வாப்பாவுக்கும் இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இடம் என்பது ஏனைய சித்தாந்தங்கள், ஏனைய மத கோட்பாடுகள் அவங்க கொடுக்காத ஒரு பெரிய இடத்தன்னு செஞ்சுருக்கண்டா இஸ்லாம் உம்மாக்கும் வாப்பாவுக்கும் கொடுத்துருக்குது. இந்த உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பெற்றோர்களுக்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்த கொடுக்குது தெரிஞ்சொருத்தர் சொல்லுங்க பாப்போம். உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பெற்றோர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இடம் எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அப்படின்றதை இதில் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் அப்படின்னு ஒரு செய்தி, வேற அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்குது, வேற இப்போ நீங்கள் ஓயல் வரைக்கும் இஸ்லாம் பாட புத்தகத்தில் ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்டை படிச்சிருப்பீங்க. இந்த பேரண்ட்ஸ் சம்பந்தமாக அவங்களோட ஓயல் வரைக்கும் உண்டான 9, 10, 11 பாடத்திட்டங்களில் எந்த டொபிக்கும் இல்லையா பேரண்ட்ஸ் சம்பந்தமாக? சரி, இப்போ ஒரு மாணவர் சொன்னார், அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்குது. இன்னொருத்தர் சொன்னார், தாயின் பாதத்தின் கீழால் சுவர்க்கம் இருக்குது. ரெண்டு கருத்து சொல்லியிருக்கிறீங்க. வாப்பாவுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரிலர் ரப்பி ரிலல் வாலிதை, சுஹ்தர் ரப்பி வ சுஹ்தல் வாலிதை. பெற்றோரின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்குது, பெற்றோரின் கோபத்தின் அல்லாவின் கோபம் இருக்குது. இப்போ அல்லாஹ் எங்களோட எப்போ இறக்கப்படுறான்னு சொன்னால், உம்மாவும் வாப்பாவோட நாங்கள் நல்லா நடந்து அவங்க எங்களோட இறக்கமாக இருந்தால் அல்லாஹ் எங்களோட இறக்கப்படுறான், அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும். உம்மா வாப்பாவோட நாங்கள் நல்லா நடக்கல, சொல் பேச்சு கேட்கல, அவங்களை கண்ணியப்படுத்தலை, அவங்களோட கோபத்தை நாம் சம்பாதிச்சா எங்களுக்கு அல்லாட பொருத்தம் கிடைக்காது, அல்லாட கோபம் கிடைக்கும். இது சஹீஹான ஒரு செய்தி. அது மாதிரி இந்த பெற்றோர்களுடைய பொருத்தம் சம்பந்தம் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆனில் வந்து பல இடங்களில் தன்னை வணங்குமாறு சொல்கிறான், ஒக்கலா ரப்புக அல்லா தபுது இல்லா ஐயா. மனிதர்களுக்கு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் என்ன விதியாக்குறான்னு சொன்னால், ஒக்கலா ரப்புக அல்லா தபுது இல்லா ஐயா, அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. உலகத்தில் நாம் அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. எந்த சிலை, கல், மண், உம்மா வாப்பா யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. வணங்குவதற்கு தகுதியான ஒருத்தன் அல்லாஹ் ஒருவன். அவனை வணங்குமாறல்லா சொல்லிவிட்டு அடுத்த என்ன சொல்கிறான், வபில் வாலிதைனு இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடன் தாய் தந்தையுடன் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் குர்ஆனை பிரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் அவனை மட்டும் வணங்குமாறு சிறுக்கு வைக்காமல் இறைவனை மட்டும் வணங்குமாறு எங்களுக்கு சொல்லிவிட்டு அதோடு இணைத்து என்ன சொல்வதை பார்க்கலாம், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதை பார்க்கலாம். இப்போ இறைவன் அவனை வணங்குமாறு சொல்லிட்டு அதற்கு அடுத்த இடத்தை யாருக்கு கொடுக்குறான், பெற்றோர்களுக்கு, உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும். பெற்றோர்கள்டா யார், நம்மளை பெற்று வளர்த்தவங்க, நாம் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் உம்மாவும் வாப்பாவும். இப்போ அந்த இரண்டு பேருக்கும் இஸ்லாம் கொடுக்குற இடம் என்ன, இறைவனை வணங்குமாறு சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த இடத்தெல்லாம் யாருக்கு கொடுக்குறான், பெற்றோர்களுக்கு கொடுக்குறான். அப்போ இந்த ஒரு குர்ஆனுடைய வசனமும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் எங்களுக்கு, நானும் நீங்களும் கொஞ்சம் யோசித்து மூளைக்கு எடுத்து அதை சிந்தனை செய்து பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு இந்த ஒரு அல்லாஹுடைய கட்டளையினூடாக விளங்கி கொள்ளலாம், உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய இடம் எவ்வளவு உயர்ந்த இடம். இறைவனுக்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறான், பெற்றோர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை கொடுப்பதை பார்க்கிறான். இப்போ பெற்றோர்களில் உம்மா வாப்பா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த உம்மா வாப்பா இரண்டு பேரில் யாருக்கெல்லாம் உம்மா பிடிக்கும், யாருக்கெல்லாம் வாப்பா பிடிக்கும், இப்படியே நான் பயான் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கும் தூக்கம் வரும்,
சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க. உமா வாப்பாவில் யாருக்கு உமா பிடிக்கும், யாருக்கு வாப்பா பிடிக்கும்? ஒரு ஏஜ் வரைக்கும் பெரும்பாலும் எப்படி இருப்பார், வாப்பா ஹீரோவாக இருப்பார். ஒரு ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் வாப்பா ஹீரோ, வாப்பா செய்கிற மாதிரி வாப்பா பார்த்து பழகுறது, எங்கே போனாலும் வாப்பாவோட போகிறது. இதே ஒரு ஏஜை தாண்டினதற்கு பின்னாடி இப்போ இருக்கிற டீனேஜ் வயசுக்கு வந்துட்டீங்க, 13, 14, 15, அப்போ நிறைய கூட்டாளி மாதிரி இருப்பாங்க, எங்களுக்கு சுற்றுறதுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு வர வேண்டிய தேவைகள் இருக்கும், வேறு வேறு நம்ம டூர் போகணும், இப்படியான விஷயங்கள் இருக்கும். அப்போ இதில் யார் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக வருவார்? வாப்பா வருவார். வாப்பா கண்டிப்பார், அடியை போடுவார், சரியாக படிக்கலேண்டா கண்டிப்பார். நாம் போய் சொல்லி போட்டு வெளியே போயிட்டு வந்துன்னு சொன்னால் அடி உழும், இருக்குதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி கட்டங்களில் என்ன செய்யும் வாப்பா, என்ன செய்வார்? ஹீரோவாக இருந்த வாப்பா வில்லனாக மாறுறாரா இல்லையா? அப்போ இது யாருக்காக? எங்கட பார்வையில் அவர் வில்லனாக மாறினாலும் உண்மையில் வாப்பா வில்லனா? ஆ, வில்லன் இல்லை வாப்பா. அவர் பட்ட கஷ்டத்தை நாங்கள் படக்கூடாதுண்டு எங்களை வந்து படிப்பு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒழுக்கமாகவும் சிறந்தவர்களாகவும் உருவாக்குவதற்கு தான் அந்த கண்டிப்பு. சில நேரத்தில் எங்களை வாப்பா மாறு, நாங்கள் படிக்கிற அளவுக்கு ஓயல் வரைக்கும் படிச்சிருக்க மாட்டார், பெரிய பெரிய போஸ்டில் எல்லார வாப்பமாரும் இருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு கூலி தொழில் செஞ்சு அன்னண்டைக்கு உழைச்சி அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நாங்கள் ஆசைப்படுற சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுத்து, நாங்கள் ஆசைப்படுற உடுப்புகளை எங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, எங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்து பிரத்யேகமான டியூஷன் கிளாஸுகளுக்கு அவர் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சிட்டு வர காசில் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டி எங்களை கண்டித்து சில நேரத்தில் எங்களுக்கு அடித்து எங்களுக்கு ஏசி அவரோட ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே எங்களை வளர்க்குறாருன்னு சொன்னால் என்ன காரணம்? அவங்க பட்ட கஷ்டத்தை நாங்கள் படக்கூடாது. அவர் தான் படிக்கலை, அவர் தான் நல்ல ஒரு தொழிலில் இல்லை, அவருக்கு தான் நல்ல ஒரு வருமானம் இல்லை, எந்த பிள்ளைக்கு நாளைக்கு இந்த நிலை வரக்கூடாது. அவன் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து, நல்ல ஒரு ஏசி ரூமில் இருந்து, நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்து நல்லாக அவன் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு வரணும் அப்படி என்பது தான் வாப்பாவுடைய ஆசை. அப்போ நாங்கள் நல்லா வரணும் என்பதற்காக வேண்டி வாப்பா என்ன செய்வார்? எங்களை கண்டிப்பார், அடிப்பார், ஏசுவார். சில நேரத்தில் எங்களுக்கு பிடிக்காத உண்டாக இருக்கும், எங்களுக்கு வெறுப்பு வரும், நாங்கள் உம்மாட பக்கமே இருப்போம். ஏன்னா உம்மை பெரும்பாலும் வாப்பா அடிக்கிற நேரத்தில் காப்பாற்றுறது யார்? உம்மை தான் காப்பாற்றுவா. வாப்பா ஏசுகிற நேரத்தில் இல்லை புள்ள அப்படி இல்லை, நீங்கள் ஒரே பார்த்தாலும் பிள்ளைக்கு ஏசி ஏசி இருக்கிறீங்க, பிள்ளைக்கு ஏசவானம்னு சொல்லி வாப்பாட்டிருந்து பிள்ளைய காப்பாற்றுறதும் ஏச்சு கேட்காம எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதும் உம்மா. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் பெரும்பாலும் உம்மாவை சில நேரம் பிடிக்கும், வாப்பாவை கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். இது பொதுவாக மனிதன் என்ற ரீதியில் இயல்பாக இருக்கக்கூடிய குணம். ரசூல்லாட்ட ஒரு நாள் ஒரு சஹாபி வாரார். சஹாபி வந்து கேட்குறார், யா ரசூலல்லா, இந்த உலகத்தில் வந்து மன் அஹக்குன்னாசி பிஹுஸ்னி சஹாபதி, இந்த உலகத்தில் நான் அதிகமாக என்னுடைய அன்பை நான் பரிமாறுவதற்கு நீங்கள் எனக்கு அடையாளம் செய்கிற உறவு யார், எந்த உறவோடு யாரோடு நான் அதிகமாக என்ன செய்யணும், நேசம் காட்டணும், பாசம் காட்டணும், என்னுடைய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு நான் அதிகம் இரக்கமாக நடப்பதற்கு எனக்கு நீங்கள் அடையாளம் செய்யக்கூடிய உறவு எது யார் ரசூலான்னு என்ன செய்கிறாரு? ஒரு சஹாபி வந்து ரசூலாட்ட கேட்குறாங்க. இப்போ இந்த சஹாபியுடைய கேள்விக்கு ரசூல்லா பதில் சொல்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா இந்த செய்தியை? என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, சத்தமாக சொல்லுங்க. உம்மான்றாங்க. எத்தனை தடவை கேட்குறாரு? 3 தடவை கேட்குறாரு. இப்போ ரசூல்லாட்ட கேட்குற, அதிகமாக நான் பாசம் காட்டுவதற்கு, இந்த உலகத்தில் என்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு தகுதியான உறவு எது யார் ரசூலான்னு கேட்குற நேரத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் என்றாங்க. திருப்பி கேட்குறார், சும்மமன், சும்மமன், 2-3 தடவை திரும்ப திரும்ப கேட்குறார். அல்லாவின் தூதர் சொல்கிறாங்க, உன்னுடைய தாய், உன்னுடைய தாய். 4வது தடவை என்ன செய்கிறாங்க? அதே சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா, 4வதாக யார், சும்மமன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அபூக்க, உன்னுடைய தந்தை என்று சொல்கிறாங்க. அப்போ உம்மா வாப்பா இந்த 2 பேரையும் இஸ்லாம் ஒரு ஒரு மிகச்சிறந்த இடத்துல வைக்குது. அதுலேயும் குறிப்பாக தாய்க்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய இடம் என்பது தந்தைக்கு கொடுத்த இடத்தை விட ஒரு மிகச்சிறந்த இடத்தை கொடுக்குது.
அப்போ உலகத்தில் நாம் எங்கட நேசத்தை, அன்பை, பாசத்தை, எங்களுக்கு ஏற்படுகின்ற சகல பிரச்சனைகளையும் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அடையாளம் செஞ்ச ஒரு இடம், முக்கியமான இடம் தாய். இரண்டாவதாக என்ன செய்து இஸ்லாம் தந்தை வைக்குது. அப்போ இஸ்லாம் எங்களுக்கு இப்படியான ஒரு இடத்துல எங்களை பெற்ற உம்மாவையும் பாப்பாவையும் தாயையும் தந்தையும் வைத்திருக்கிற நேரத்தில், இன்றைக்கு பெரும்பாலும் மாணவர்களாக அல்லது மாணவ பருவத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நாம் இன்றைக்கு இந்த உம்மா பாப்போடு எப்படி நடந்து கொள்கிறோம், எங்களோட வந்து பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறோமா, நாங்கள் ஸ்கூலில் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், டியூஷன் கிளாஸில் முகம் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்கள், எங்களுக்கு பாடம் விளங்காமல் இருக்கும், அல்லது வேறு ஏதாவது சக மாணவர்களால் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நாம் முகம் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்களுக்கு நாம் சோல்வ போய் தீர்வை யார்கிட்ட தேடுறோம், தாயிட்ட தந்தையிட தேடுறோமா? இல்லை தானே, பெரும்பாலும் என்ன செய்கிறது இல்லை. இஸ்லாம் எங்களுக்கு சிறுபிராயத்திலிருந்து தாய் தந்தையோடு எப்படி நடக்கணும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஒரு மனிதன் அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக அன்பை காட்டக்கூடிய இடம் தாய் என்றும், நாலாவது இடத்தில் இரண்டாவதாக தந்தையும் அடையாளம் செய்தேன்னு சொன்னால், வெறுமனை இந்த ஹதீஸுகளை கேட்டுட்டு போவதற்கு ஒரு மூலை பயான் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லது ஜும்மா உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் நாம் அதிகமாக தாய் இஸ்லாம் சொல்லியிருக்குது, அடுத்தபடியாகத்தான் தந்தையை சொல்லியிருக்குது அப்படின்னு வெறுமனை கேட்டுவிட்டு போவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தி எங்களுக்கு சொல்லலை. எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும், இதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, பெற்றோர்களுக்கு இந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, ஒரு இடத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இப்படியாக இஸ்லாம் இந்த அளவுக்கு அல்லது இதைவிட தாண்டிய பெற்றோர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிற நேரத்தில், இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலையும் முஸ்லீம் அல்லாத சமூகத்திலையும், இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இலங்கையில் வந்து முதியோர் இல்லம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, முதியோர் இல்லங்கள் இருக்குது. அண்ணளவாக இலங்கையில் எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்குது, ஏதாவது புள்ளி விவரங்கள் படிச்சிருக்கீங்களா, எத்தனை முதியோர் இல்லங்கள், கிட்டத்தட்ட 346 முதியோர் இல்லங்கள் 2013 ஆண்டு தகவலின் அடிப்படையில் 346 முதியோர் இல்லங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கையில் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் இன்னும் அது கூடியிருக்கும், இந்த 10 வருஷ கெப்பில் வந்து இன்னும் முதியோர் இல்லங்கள் கூடியிருக்கும். அப்போ 346 முதியோர் இல்லங்கள் இருக்குது. இந்த முதியோர் இல்லங்களில் வந்து இருக்கக்கூடிய முதியவர்களுடைய எண்ணிக்கை அன்னதவாக 7000 பேர் இருக்கிறாங்க. முதியோர் இல்லத்தில் 7000 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 7000 பேரும் யார், சில பேருக்கு வாப்பா, சில பேருக்கு உம்மா, அப்படி தானே. இவங்களைத்தான் கொண்டு போய் பார்க்க கஷ்டம், உம்மாவையும் பாப்பாவையும் பராமரிப்பதற்கு எனக்கு சிரமமாக இருக்குது, ஏன்னா வயது போயிட்டாங்க, வயது போன நேரத்தில் அவங்களுக்கு மறதி ஏற்பட்டிருக்குது, நாம் சொல்கிறத அவங்க விளங்கி கொள்கிறாங்க இல்லை, ஒன்று கிடக்க ஒன்று பேசி கொண்டிருக்கிறாங்க, உம்மா வயதான காலத்தில் பேசுவது மகனுக்கு என்ன செய்யுது, எரிச்சலாக இருக்குது. இப்போ தான் இவர் வளர்ந்துட்டார், இவர் வளர்ந்து இவர் கல்யாணம் முடித்து இவருக்கு புள்ள குட்டி குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில் உம்மா பாப்பா பேசுவது இவருக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னடா என் எல்லா விஷயத்திலும் உம்மா தலை போடுறா, நான் எங்கே சரி பயணம் போகிறேன்னாலும் உம்மாவை கூட்டு போக வேண்டியிருக்குது, என் எல்லா விஷயத்திலும் உம்மா கருத்து சொல்கிறா, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு பின்னாடி உண்டான அந்த வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, உம்மாவையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் அல்லது உம்மா மட்டும் இருந்தால் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறேன், முதியோர் காப்பகங்களில் அவங்கள கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்துக்கொள்வாங்க, ஒன்று மாதா மாதம் ஃபீஸ் கட்டுறது, அப்படி இல்லாட்டி இலவசமாக நடத்தப்படுகின்ற முதியோர் இல்லங்களில் பெற்றோர்களை கொடுத்துட்டா இவங்க மாதம் ஒரு தடவை என்ன செய்வாங்க அல்லது மாதம் ரெண்டு தடவை விசிட் போய் உம்மாவை பார்த்துட்டு வருவாங்க. இப்படியான நிலைகள் என்ன செய்யுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலும் இருக்குது, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திலையும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலை இருக்குது. அப்போ இதே நாம் பின்னுக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில், நாங்கள் பெற்ற குழந்தைகளாக 1 வயசு 2 வயசு அல்லது 5, 6, 10 வயசு இந்த நேரத்தில் எங்களோட ஒரு துடினம் இருக்கும். அந்த சின்ன வயசில் வளர்ந்து வரக்கூடிய அந்த வயதில் எங்களுக்கு கடினமான ஒரு துடிப்பு, நாம் சொல் பேச்சு கேட்க மாட்டோம். இப்படியான நேரத்தில் எங்களை வளர்க்க இயலாதுன்னு சொல்லிட்டு, என்னடா பேச்சை கேட்குறான் இல்லை, எப்போ பாரு பக்கத்து வீட்டோட சண்டையை பிடிச்சிட்டு வாரான், அந்த வீட்டோட மாங்க மரத்தில் ஏறி மாங்காய் பிச்சுட்டு வாரான்,
அந்த வீட்டுக்காரன் வந்து எப்பவும் பிள்ளைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான், இவனால் ஒரே அவமானமாக இருக்குது, இவனால் வந்து எனக்கு வெளியே நடமாட முடியல, பஜாருக்கு போனா பள்ளிக்கு போனா அவண்ட வாப்பை வந்து சொல்கிறான் நீ அடிச்சியாம், இவண்ட வாப்பை வந்து சொல்கிறான் நீ ஸ்கூலில் இப்படி ஒரு கூத்து போட்டியாம், உன்னை வழக்கேலான்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு போய் போர்டிங் பண்ணியிருந்தா. சிறுவர்களை போர்ட் செய்யக்கூடிய இடத்துல உம்மாவும் பாப்பாவும் எங்களை வழக்கேலான்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு போய் அங்கே வந்து போர்டிங் பண்ணியிருந்தா எங்களை நிலம் எப்படி இருந்திருக்கும்? இது மாதிரி சுதந்திரமாக நடமாட முடியுமா? அந்த போர்டிங்கில் ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கு குளிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் விளையாடணும், இத்தனை மணி படுக்கணும், இத்தனை மணி படிக்கணும்ன்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி என்ன செய்யலாது, எங்களுக்கு போக இயலாது. அப்போ சின்ன வயசில் நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையெல்லாம் சகித்து கொண்டு என்ன சொன்னாலும் என்ன ஏசினாலும் எப்படி நாம் நடந்து கொண்டாலும் அந்த தாயும் தந்தையும் அந்த உம்மாவும் பாப்பாவும் எங்கட சந்தோஷத்துக்காக வேண்டி எங்கட எதிர்காலத்துக்காக வேண்டி அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்களோட ஆசைகள் எல்லாம் அப்படியே போட்டு மூட்டை முடித்து கட்டிவிட்டு எங்கட ஆசைக்காக வேண்டி தானே வாழ்கிறாங்க. இப்போ சில வீடுகள் நடக்கும், நாங்கள் வந்து உண்டு விரும்பி ஆசைப்பட்டு உம்மாட்ட வாப்பாட்ட வாங்கி கேட்போம், வாங்கிட்டு வந்த அந்த பொருள் வந்து குறைவாக இருக்கும், நாங்கள் ஒரு புள்ள ரெண்டு புள்ளையாக இருப்போம். அப்போ வாங்கிட்டு வந்தது ஒரு ஒரு வாப்பட அண்டையிட சம்பாத்தியம் குறைவாக இருந்தால் ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்திருப்பார். அந்த சாக்லேட்டை உம்மா என்ன செய்வார், நானாக்கும் தம்பிக்கும் அல்லது தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற அந்த ஒரு புள்ளைக்கா ரெண்டு புள்ளைக்கா மூணு புள்ளையாக கொடுத்துட்டு உம்மை சாப்பிடாமல் இருப்பாங்களா இல்லையா? உதாரணத்தோட சாக்லேட்டை சொன்னேன். இது இல்லாத எவ்வளவு சாப்பாடுகள் வரக்கூடிய நேரத்தில் அக்கம் பக்கத்திலிருந்து ஏதாவது ருசியான சாப்பாடுகள் வந்தால் உம்மை என்ன செய்வா, மகன் எத்தனை மணிக்கு வந்தாலும் மகனுக்கு என்று பங்கு வைப்பாங்களா இல்லையா? அப்போ இதுதான் தாய்மார்களுடைய பாசம். தாய்மார்களுடைய பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே ஈடாகாது. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுறாங்க, முதியோர் இல்லங்கள் அதிகரிக்கும். முதியோர் இல்லங்கள் அதிகரிப்பது என்பது சமூகத்துக்கு நல்லதில்லை. அது இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும் இன்ன பிற சமூகங்களாக இருந்தாலும் முதியோர் இல்லங்கள் அதிகரித்தல் என்பது பெற்றோர்களை உதாசீனம் செய்வதற்கு, பெற்றோர்களை வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களை நாம் பார்க்காம அவர்களுக்கு இரக்கமாக நடக்காமல் அவங்கள கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலில் அடைச்சிட்டு வர மாதிரி, அல்லது விலங்குகள் சரணாலயம் மாதிரி மனிதர்கள் சரணாலயம் அப்படித்தானே, மனிதர்கள் சரணாலயத்தில் அவங்கள கொண்டு போய் நாம் வந்து என்ன செய்கிறோம், அடைச்சிட்டு வாரோம். நாங்கள் எப்படி வந்து விலங்குகள் சரணாலயத்தை மிருக காட்சி சாலை ஜூவை போய் நாங்கள் அப்பப்போ விசிட் பண்ணிட்டு வர மாதிரி என்ன செய்யணும், இன்றைக்கு சமூகத்தில் நடக்குது. மனிதர்கள் சரணாலயத்துக்கு போய் தாயையும் தந்தையும் போய் பார்த்து விட்டு விசிட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய வட்டத்திலையும் நாட்டுடைய சூழலையும் உருவாக்கியிருக்குது. அப்போ சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த 10-11 வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பருவத்திலிருந்து எங்களோட உம்மாவுடைய வாப்பாவுடைய கஷ்டங்களை அவர்களுடைய பெருமதிகளை அவர்களோடு நானும் நீங்களும் நல்லாக நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய கிஃப்டையும் நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இது மாதிரியான நிலை எதிர்காலத்தில் எல்லாம் பாதுகாக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நம்ம இது மாதிரியான ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்த மாட்டோம். பெற்றோர்களுடைய பெருமதி என்ன செஞ்சிட்டோம்டா, நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டுட்டோம்னு சொன்னான். அல்லாஹ் குர்ஆனில் வந்தவங்களுக்கு சில துவாக்களை சொல்லித்தர்றான். அல்லாஹ் என்னென்ன துவாக்களை சொல்லித்தர்றான் அல்லாஹ்ட்ட கேட்குமாறு, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. வேற சில விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் எப்படி சொல்லித்தாரானுடா, எங்களுக்கு எல்லாம் கற்றுத்தாரான், இதை நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்றான். அதில் ஒன்று எங்களோட கல்வி குறித்து எங்களுக்கு நல்ல நாலேஜ் வரணும் என்று சொல்லி, வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா, நீங்கள் என்னிடத்தில் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று கேளுமாறு அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லித்தாரான். அப்போ அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் கேட்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அல் குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை, எங்கள் எல்லாருக்கும் தேவையான கல்வி. கல்வி இருந்தால் தான் இன்றைக்கு வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகலாம், சமூகத்தில் அடுத்த லெவலுக்கு போவதற்கு எங்களுக்கு என்ன தேவை, கல்வி தேவை. அப்போ இந்த ஆஃப்டர் ஓயில் நாம் என்னென்ன துறைகளை தேர்வு செஞ்சால் எங்களுக்கு நல்லது வெற்றி அப்படின்னு சம்பந்தமான வகுப்புகளும் இங்கே நடக்க இருக்கு உங்களுக்கு இன்ஷால்லா. அப்போ அந்த கல்வியை குறித்தால்லாம் என்ன செய்கிறானுண்டா, நீங்கள் என்கிட்ட கேளுங்கண்டு குர்ஆனில் சொல்லித்தாரன்.
அது மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் வெறுமனே துவாவா அல்லாஹ் சொல்லித்தராமல் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய இரக்கம் என்ற அன்பு என்ற அந்த சிறகை உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் விரித்து விடுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உமாக்கும் பாப்பாக்கும் இரக்கம் காட்டுங்கன்றான். அதால் எப்படி இலக்கிய நயமாலில் எப்படி பேசுகிறான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, உங்களுடைய இரக்கம் என்ற அந்த கருணை என்ற சிறகுகளை உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் நீங்கள் விரித்திருங்க. அப்போ உம்மாவோடு பாப்பாவோடு இரக்கமாக நடங்க, அவங்கள மேலே எரிஞ்சு விழாதீங்க, அன்பாக பேசுங்க, சொல் பேச்சை கேளுங்க, அவட மனசை குளிர வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இந்த துஆவை அல்லாஹ் இடத்துல கேட்குமாறு சொல்கிறான். இதனுடைய பொருள் என்ன, ரப்பி ரஹம்ஹுமா, இறைவா உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இந்த இரண்டு பேருக்கும் நீ இரக்கம் காட்டு. அல்லாஹ் இடத்துல என்ன சொல்கிறோம் நாங்கள், ஏண்ட உம்மாவுக்கு ஏண்ட பாப்பாவுக்கு அல்லாவே நீ இரக்கம் காட்டு. அந்த இரக்கம் எப்படி இருக்க வேண்டும், கமா ரப்பயானி சகீரா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில், நான் குழந்தையாக தவழ்கிற வயசில், நடக்கிற வயசில், வாப்பாட கையை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போகக்கூடிய வயசில், அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் உம்மாவும் பாப்பாவும் எனக்கு எப்படி இறக்கம் காட்டினாங்க, அது மாதிரி என்ன செஞ்சிரு, என்னுடைய உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இறைவாணி இறக்கம் காட்டு அப்படி என்று அல்லாஹிடத்தில் கேட்குமாறெல்லாம் என்ன செய்கிறான், எனக்கும் உங்களுக்கும் ஒரு துவாவை சொல்லித்தர்றான் என்று சொன்னான். ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுத்தர்றான் என்று சொன்னால், இந்த உம்மா வாப்பாவோடு நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படி என்ற அந்த பகுதியை இல்லை எந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறந்த இடத்த வச்சுருக்கான்னு பாருங்க. கல்வியை பற்றி எல்லாம் கேட்க சொன்னான், அது எனக்கும் உங்களுக்கு தேவையான ஒன்று. அது மாதிரி எல்லாம் என்ன சொல்லித்தர்றான், நீங்கள் உங்களோட உம்மாவுக்கும் வாப்பாவுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். அந்த துவா எப்படி அல்லாஹ் சொல்லித்தர்றான், சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில். அப்போ நாங்கள் சின்ன பிராயத்தில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சாலும் உம்மா பாப்பா கோவப்படுவாங்களா, ஒரு ஒரு குழந்தை, 10 மாதம் குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு புள்ளை தூக்கி எடுக்கிற நேரத்தில் வாப்பா வேலையை போவதற்கு தயாராக இருப்பார். ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலையில் 8 மணி வாப்பா வேலையை போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். பைக்கில் ஏறுவதற்கு அல்லது காரில் ஏறுவது வாப்பா ரெடியாக இருப்பார். பிள்ளையை தூக்கி கொஞ்சிட்டு போவோம், பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு தூக்குற நேரத்தில் உடனே நான் சின்ன பிராயத்திலேயோ நீங்கள் சின்ன பிராயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட வாப்பா உமா எங்களை கொஞ்சுவாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் சம்டைம் நாங்கள் அவங்களோட மேலில் ஒன்றுக்கு போயிட்டோம், இப்படி அவங்களோட ட்ரெஸ்ஸுகளை வந்து நாங்கள் அசுத்தப்படுத்திட்டோம்னு சொன்னால் இந்த நேரம் கெட்ட நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படின்னு நம்மளை தூக்கி எறிகிறாங்களா. அப்படி எந்த வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு வீடுகளில் அல்லது வேறு வேறு இடங்களில் இது மாதிரி ஒரு பிள்ளைய பாப்பா தூக்கி கொஞ்சுகின்ற நேரத்தில், உம்மா தூக்கி கொஞ்சக்கூடிய நேரத்தில், அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அசிங்கப்படுத்திட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிட்டு அப்படி என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைய தூக்கி எரிஞ்சு, அந்த பிள்ளைக்கு அடித்து, அந்த பிள்ளை கேசி, அந்த பிள்ளைய வந்து உதாசீனப்படுத்தின அப்படி எந்த ஒரு நிகழ்வை பார்க்கலுமா, பார்க்க காரணம் என்ன, காரணம் என்ன, என்ன தம்பி சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் ஏன் அப்படி செய்யறாங்க இல்ல, உமா பாப்பாம் பாசம், அவ்வளவு இறக்கம். நாங்க கருப்பாயிருப்போம், வெள்ளையாயிருப்போம், நெட்டையாயிருப்போம், குட்டையாயிருப்போம், அல்லது பிறக்கிற நேரத்தில் ஏதாவது குறையோட பொறுப்போம். அல்ல மனுஷன் ஒவ்வொரு மாதிரி தானே படைக்கிறான், சில பேருக்கு எல்லாம் காது கேட்காம இருக்கும், சில பேருக்கு காது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனம் குறைவாக இருக்கும். இப்படி பலதரப்பட்ட அடிப்படையில் எல்லாம் மனுஷனை பிறக்க வைக்கிறான். பிறக்கிற நேரத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி, இவர் ஒரு மாதிரி, அவர் கலராக இருந்தால் இவர் கலர் குறைவாக இருப்பார், இவர் நெட்டையாக இருந்தால் அவர் குட்டையாக இருப்பார், இவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகா லட்சணமாக இருந்தால் அவர் கொஞ்சம் பார்க்குறதற்கு அழகா லட்சணம் இல்லாம மனுஷன் இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்போ ஏண்ட புள்ள கருப்பு, எனவே கருப்பு புள்ளை நான் கொஞ்ச மாட்டேன், இந்த புள்ள வெள்ளை, வெள்ளை புள்ளையைத்தான் கொஞ்சுவேன், இந்த புள்ள கட்டை, இந்த புள்ள உயரம், இப்படி என்று பாகுபாடு பார்த்தோ அல்லது குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டைகள் அடிப்படையாக வச்சோ அந்த குழந்தை பருவத்தில் தாயும் தந்தையும் எங்களை உதாசீனம் செய்வதாக இருந்தா எவ்வளவு உதாசீனம் செஞ்சுருக்கணும், அப்படி எந்த உதாசீனமும் இல்லை. அதை கூட சிரிச்சுட்டு ஏண்ட புள்ள
ஸ்டூ போயிட்டு, ஏண்ட புள்ள கக்கா போயிட்டு, ஏண்ட புள்ள இப்படி சத்தி எடுத்துட்டு அப்படின்ட்டு அதை ஒரு சந்தோஷமாக எடுத்து அந்த சேட்டை கலட்டிட்டு வேற சேட்டு போறேன். அப்போ எவ்வளோ ஒரு பாசம். அல்லாஹ் சொன்ன இது மாதிரி நீங்க என்ன செய்யணும், நீங்க பெரியவர்களானதற்கு வெறுமனே அல்லாட்ட நாங்கள் துவா கேட்பதா இருந்தா தொழுதுட்டு அல்லது வேற வேற வணக்க வழிபாடுகளை செஞ்சு விட்டு ரெண்டு கையும் வச்சு ரப்பிரகமுமா கமாரப்பயானி சகிரா, ரப்பிரகமுமா கமாரப்பயானி சகிரா, இறைவா நான் சின்ன குழந்தையாக இருக்கிற நேரத்தில் எனக்கு எப்படி இறக்கம் காட்டினாங்களோ அப்படி நீ இறக்கம் காட்டு, வெறுமனே கிளிப்புள்ள மாதிரி நானும் நீங்களும் அல்லாட்ட வந்து கேட்டுட்டு போவதற்கு இந்த துவா எல்லாம் சொல்லித்தரல. நீ கேட்கணும், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன, கேட்குற நீங்க இப்படி அன்பாக இருக்கணும். இன்னைக்கு நானும் நீங்கள் இப்படி இருக்கிறோம், இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் பெரும்பாலும் இப்படி எங்களோட உமா வாப்பாவோட இப்படி அன்பாக இருக்கிறோமா இல்லை என்பதான உண்மை. எங்களோட வயசு கோளாறு, நாங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் அல்லது நாங்கள் பார்க்கக்கூடிய சில சோசியல் மீடியாக்களில் டிவிகளில் பார்க்கக்கூடிய அந்த சினிமாக்களில் நாடகங்களில் காட்டப்படுகின்ற காட்சிகள், அதனுடைய பிரதிபலிப்புகள் எங்களுக்கு எப்படியான ஒரு ஒரு உணர்வுகள், எப்படியான ஒரு தன்மை ஏற்படுத்துது. இவங்க பெத்துட்டாங்க வளர்த்துட்டாங்க, இனி நாங்கள் இவங்களெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான சில உணர்வுகளையும் சில பழக்க வழக்கங்களையும் இன்றைக்கு சமூக நடைமுறைகளும் நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ பார்க்கக்கூடிய சில காட்சிகளும் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஏற்படுத்துவதே இல்லையா. இதுகள் மாற்றி அமைக்கப்படும். வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்ற மாதிரி சின்ன பிராயத்தில் இருக்கிற நேரத்தில் எப்படி எங்களுக்கு இரக்கம் காட்டினாங்களோ அப்படி நாம் இரக்கம் காட்டணுமெண்டா, அந்த இரக்கத்தை நாம் வெளிப்படுத்தணும். அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு அவருடைய சொற்களை சொல்ற நேரத்தில் நல்லதை சொன்னா அதை கேட்கணும், கெட்டதை சொன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உமா வாப்பாவாக இருந்தாலும் எங்களுக்கு கெட்டதை சொல்றாங்கன்னு வைங்க, பெரும்பாலும் தீயதை சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லை, அவங்களுக்கு வந்து அது சம்பந்தமான ஒரு தெளிவு விளக்கம் இல்லாததுனால ஒரு கெட்டதை சொல்கிறாங்க, ஒரு ஒரு கெட்ட நம்பிக்கைக்கு வழிகாட்டுறாங்க, தர்காவுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா அது சம்பந்தமாக சில நேரத்தில் நாலேஜ் இருக்காது, தர்காவுக்கு போ அப்படின்றாங்க. அல்லது கந்தூரி சாப்பாடுகளை சாப்பிட சொல்கிறாங்க, அல்லது கத்தம் ஃபாத்தியாக்கள் அது மாதிரியான நிகழ்வுகளுக்கு எங்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க, போக சொல்கிறாங்க. இப்படி மார்க்கம் தடுத்த விஷயங்கள் எவைகளை அல்லாஹும் ரசூலும் மார்க்கம் இல்லை என்று சொன்னாங்களோ அதை உம்மாவும் பாப்பாவும் அந்த காலத்துடைய சம்பிரதாயத்தில் அவங்களோட வாப்பா அவங்களோட வாப்பட வாப்பான்னு அவங்க வாழையடி வாழையாக சில சம்பிரதாயங்களை நம்பிக்கொண்டு வந்திருப்பாங்களா இல்லையா. அப்போ அது சம்பந்தமான தெளிவொண்டு இல்லாமல் நொலேஜ் ஒன்று இல்லாமல் எங்களுக்கு அதை செய்யுமாறு அவங்க நிர்பந்திக்கிற நேரத்தில் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உம்மாக்கும் பாப்பாவுக்கும் கட்டுப்பட சொல்கிறான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவங்க பாவமான விஷயத்தில் அறிவு இல்லாத விஷயத்தில் அவர்களுக்கு கட்டுப்படுமாறு எங்களை நிர்பந்தித்தால் கட்டுப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தார் சாத் ரலியல்லாஹுன்னு ஒரு நபித்துள்ள சாத் இப்னு அபி வக்காஸ். இவர் வந்து என்ன செய்கிறார்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாடி இவங்களோட உம்மா என்ன செய்கிறா, மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாரு, மதம் மாறிட்டாரு, அவங்களோட அந்த அரேபி சமூகத்தில் இருந்த அபு ஜஹில் உத்துபா சைபா என்று அவங்க பின்பற்றி கொண்டு வந்த அந்த கொள்கையை மாற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால உம்மாவுக்கு கடுமையான கோபம். அந்த கோபத்தில் முடிவெடுக்கிறாங்க, மகன் இஸ்லாத்தை விட்டு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், வெயில நிப்பேன்னு முடிவெடுத்தாங்க. வெயில நிப்பேன்னு முடிவெடுத்து மகன் இஸ்லாத்தை விட்டு வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க இல்லை குடிக்கிறாங்க இல்லை, ஒரு நாள் ரெண்டு நாளை தாண்டுது. அப்போ சாதரல்லாஹுடைய இன்னொரு சகோதரன் இருக்கிறாரு, அவர் வந்து சொல்கிறாரு உம்மாட நிலை இப்படி இருக்குது, நீ உம்மாட பேச்சை கேட்டுரு அப்படின்னு சொல்கிற நேரத்துலையும் இவர் என்ன செய்யலை, உம்மாவுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை விடலை. அப்போ அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் திறக்கிறான், ஓ இன் ஜாஹதாக்க அலா அன் துஸ்ரி கபி மாலைசல கபிஹி இல்மு, உங்களுடைய பெற்றோர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்குமாறும் அறிவில்லாத விஷயத்தில் உங்களை நிர்பந்திச்சா. இந்த இணை வைக்கக்கூடிய காரியம் தர்கா கத்தம் ஃபாத்தியா இந்த சூனி நம்பிக்கைகள் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த இணை வைப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லாவுக்கு மாறு செய்யுமாறு உங்களோட உம்மாவும் பாப்பாவும் உங்களை நிர்பந்தித்தால் ஓ இன் ஜாஹதாக்க உங்களை கஷ்டப்படுத்தினால்
ஃபலா துத்இஹுமா, நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, ஆனால் உலக விஷயத்தில் ஏனைய விவகாரங்களில் நீங்கள் இப்போ எதில் மட்டும் கட்டுப்படக்கூடாது, மார்க்க விஷயத்தில் அல்லாவுக்கு மாறு செய்தல், இணை கற்பித்தல், ரசூலுக்கு மாறு செய்தல் அப்படின்னு வரக்கூடிய மார்க்க விவகாரங்களில் நொலேஜ் இல்லாமல் அறிவு இல்லாமல் தாயும் தந்தையும் உங்கள் நிர்பந்தித்தா கட்டுப்படவானும். ஏனைய விஷயத்தில் வசாஹிபு ஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகத்துடைய ஏனைய விஷயங்களில் நல்ல முறையில் நடந்துக்கோங்க. நீங்கள் உடுப்பு வாங்கி கொடுப்பதாக இருக்கலாம், உணவு வாங்கி கொடுப்பதாக இருக்கலாம், தாயையும் தந்தையையும் ஒரு சுற்றுலா தலத்துக்கு கூட்டிகிட்டு போவதாக இருக்கலாம். இப்படி உலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயத்தில் தவறான விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் கட்டுப்பட வேண்டாம் என்றெல்லாம் என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லித்தர்றான். இப்போ தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்படத்தான் வேணும். கட்டுப்படுவதில் தான் அவருடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட பொருத்தம் கிடைச்சா தான் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்து எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கம் போகலாம். அப்படி என்று இருந்தாலும் பிழைகளை ஏவினால், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை தாயும் தந்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு கட்டுப்படக்கூடாது அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் பெரும்பாலும் நாம் இன்றைக்கி சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துகிறோமா இல்லையா? சோசியல் மீடியாக்கள், அதனுடைய சாதக பாதகங்கள், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படி என்ற விவகாரம் சம்பந்தமாக உங்களுக்கு முன்னாடி ஒரு தெளிவுரை வழங்கப்பட்டது. அப்போ இந்த சோசியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இதில் நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம், அல்லது வந்து ஒரு நிகழ்வு வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைப்போம். இப்படியான இந்த ஸ்டேட்டஸ் போடுவதாக இருக்கட்டும், ப்ரொஃபைல் பிக்சர்கள் வைப்பதாக இருக்கட்டும், இந்த ஸ்டேட்டஸ்களில் பெரும்பாலும் இந்த பெற்றோர் தினம் என்று சொல்லி வரும், வருதா இல்லையா? பெற்றோர் தினம் எப்போ? பெற்றோர் தினம் தெரியாது. பெற்றோர் தினம் எப்போ? ஜூன் மாதம் 12ஆம் தேதி என்ன செய்வாங்க? பெற்றோர் தினம் என்று கொண்டாடுவாங்க. மே மாதம் 12ஆம் தேதி அன்னையர் தினம் என்று கொண்டாடுவாங்க, சரியா? இப்போ ஒவ்வொரு தினத்தை வச்சு கொண்ட இது இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல், அந்த குறிப்பிட்ட ஒரு நாளை வச்சு அந்த நாளில் மட்டும் பெற்றோர்களை பேணுதல், பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டுதல், இரக்கம் காட்டுற மாதிரி போய் நடிச்சிட்டு வாரது, இப்படி என்று இஸ்லாம் வந்து ஒரு நாளை மட்டும் அடையாளம் செய்யலை. எந்த நாளும் தான், டெய்லி பெற்றோர் தினம் தான், டெய்லி அன்னையர் தினம் தான், டெய்லி ஃபாதர்ஸ் டே தான். இந்த ஒரு நாளை மட்டும் வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் வருது, இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. எனவே வாப்பாக்கு ஒரு சாரணையின் சேட்டையும் ஒரு சேட்டையும் ட்ரௌசரையும் எடுத்துகிட்டு போய் வாப்போடு இருந்து ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபி என்ன செய்கிறது, ஸ்டேட்டஸில் போடுறது. அந்த செல்ஃபியை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு நம்மளுடைய டிபியில் வைக்கிறது. ப்ரொஃபைல் பிக்சராக என்ன செய்கிறது, அந்த ஃபோட்டோ இருக்குதா இல்லை இன்றைக்கு சமூகத்தில்? அப்போ உலகத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பாக்கப்பட்டிருக்கின்றது. இது மதர்ஸ் டே, இது ஃபாதர்ஸ் டே, இது பேரண்ட்ஸ் டே என்று சொல்லி டேட்டுகளை குறித்து வச்சுருக்கிறாங்க. அந்த டேட்டுகள், அந்த தினங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த தினத்துக்கு மட்டும் போய், வருடத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு 2 முறை போய் உமாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அங்கே ஒரு செல்ஃபி, வாப்பாவுக்கு ஒரு கேக்கை கொடுத்துட்டு அதில் ஒரு செல்ஃபி, அதை எடுத்து நான் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறேன். அப்போ பார்க்குற உலகத்துக்கு என்ன சொல்கிறோம், என்னமோ இவர் வாப்பாவோட அன்பாக இருக்கிறாராம், இவர் உமாவோட அன்பாக இருக்கிறாராம், இவர் பேரண்ட்ஸை வந்து நல்ல முறையில் கவனிக்கிறாராம். எப்போ? அந்த பேரண்ட்ஸ் டே வர்ற நேரத்தில், அந்த மதர்ஸ் டே வர்ற நேரத்தில், ஃபாதர்ஸ் டே வர்ற நேரத்தில் மட்டும் என்ன செய்வார், அப்படியே போய் ஒரு விசிட் ஒன்று அடிச்சுட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு ஒரு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வந்துடுவார். அப்போ இப்படி எங்களை நாங்களை ஏமாற்றி கொள்ளக்கூடிய வழிகாட்டுதல் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டலை. உம்மாவும் பாப்பாவும் இப்படி எங்களை ஏமாற்றலை. ரசூல்லா ஒரு நாள் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு உம்மா என்ன செய்கிறாங்கன்னா, 2 பொம்பளை புள்ளையை கூட்டிட்டு ஆயிஷா நாடு வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாடு வீட்டுக்கு என்னத்துக்கு வராங்க, உம்மாவுக்கும் சாப்பிட ஒன்றும் இல்லை, அந்த பொம்பளை புள்ள ரெண்டு பேருக்கும் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, கடுமையான பசி. அந்த பசியிட கொடுமை தாங்க இல்லாமல் 2 பிள்ளைய கூட்டிட்டு ஏதாவது உணவு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் கேட்டு போகிறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா, அல்லாஹ் எங்களை வந்து தன்னிறைவாக வச்சிருக்கிற, எங்களோட உம்மாவும் பாப்பாவும் எங்களை அப்படிப்பட்ட நிலையில் வைக்கல, அதுக்கு அல்லாக்க நம்ம கோடான கோடி நன்றி செலுத்தணும். என்னோட உம்மாவும் பாப்பாவும் என்னை பிச்சை எடுக்கிற நிலையிலையோ, அல்லது அவர்கள் பிச்சை எடுத்து எனக்கு உணவு கொடுக்கக்கூடிய நிலையோ அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறேன்.
வாப்ப வியர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு நாய்படாத பாடுபட்டு அவரோட கஷ்டத்தை எல்லாம் எங்களுக்கு மறைச்சி எங்களை ரெஸ்பெக்டாக வாழ வச்சிருக்கிறாரு இல்லையா? நாலு பேருக்கு மத்தியில் ஏண்ட புள்ள வந்து ரெஸ்பெக்டாக போகணும். ஸ்கூலில் ஏண்ட பிள்ளைய யாரும் பழிக்கப்படாது. ஏண்ட பிள்ளைய ஸ்கூலில் இப்படியாப்பட்டவன்ட பிள்ளை அப்படியாப்பட்டவன்ட பிள்ளையேண்டு ஏண்ட பிள்ளைய வந்து யாரும் ரெண்டாம் தரமாக பார்க்கக்கூடாதுண்டு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை ரெஸ்பெக்டாக வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் சில பேரை பார்க்குறோம், அவருடைய வறுமை அவருடைய குடும்ப கஷ்டத்தின் பின்னணி பிள்ளைகளை தூக்கிட்டு பிச்சை கேட்டு வராங்களே இல்லையா, யாசகம் கேட்டு வராங்க இல்லையா. பார்க்குற நேரத்தை எங்களுக்கே மனசு கேட்குது இல்லை, என்னடா இப்படியான ஒரு வாழ்க்கை, இப்படியான ஒரு நிலை. அப்போ அவைகளை பார்க்குற நேரத்தில் நாங்கள் நிம்மதி அடைவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் எங்களோட உம்மா வாப்பாவுக்காக வேண்டி நம்ம கோடான கோடி அல்லாஹ் இடத்துல துவா செய்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை எப்படி எங்கள் உம்மா வாப்பா வைக்கலை என்று. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வராங்க, வந்த ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கடா, வீட்டில் தேடி தேடி பார்க்குறாங்க என்ன இருக்குது, இந்த வந்து வந்திருக்கக்கூடிய இந்த 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 உம்மாவுக்கும் ரெண்டு பிள்ளைக்கும் கொடுப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு பேரீச்சம்பளம், ஒரே ஒரு ஈச்சம்பளம் தான் நிற்கிது. ரசூலோட வாழ்க்கையை பாருங்கள், எப்படியான ஒரு ஏழ்ம வாழ்க்கை ரசூலை வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கண்டா, வீட்டில் தேடி தேடி பார்க்குறாங்க, ஒரே ஒரு ஈச்சப்பழம், ஒரே ஒரு ஈச்சப்பழம் இருக்குது. அந்த ஈச்சப்பழத்தை கொண்டு வந்து அந்த உம்மாட கையில் கொடுக்குறாங்க. உம்மாட கையில் கொடுத்தா அந்த உம்மா என்ன செய்கிறா, அதை ரெண்டாக பிக்கிறான், ரெண்டாக கிழித்தெடுத்து ஒன்றை ஒரு மகளுக்கு கொடுக்குறா, மற்றதை இன்னொரு மகளுக்கு கொடுக்குறான், ரெண்டு பேரும் சாப்பிட்றோம். அந்த உம்மா என்ன செய்யலை, அதை மூணாக பங்கு போடலை, கொடுத்தது ஒரு ஈச்சப்பழம், அந்த ஒரு ஈச்சப்பழத்தை அந்த உம்மா மூணாக பிரிக்கலை, உம்மாவுக்கு ஒரு பங்கு, ஒரு மகளுக்கு, மற்ற மகளுக்கு என்று சொல்லி அதை மூன்றாக பிரிக்காமல் அந்த ஈத்தம் பழத்தை அந்த உம்மா என்ன செய்கிறா, ரெண்டாக கிழித்து ஒரு மகளுக்கு ஒரு பாதியையும் மற்ற மகளுக்கு மற்ற பாதியையும் கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இந்த ஆயிஷா நாயகிக்கு இந்த நிகழ்வு ஆச்சரியம், என்னடா இப்படி உம்மா, அவங்க சாப்பிடாம பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னாடி சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி இன்றைக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்த, இப்படியான ஒரு நிகழ்வு நடந்த, இந்த மாதிரி ஒரு உம்மா வந்தா தன்னோட ரெண்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்தா என்கிட்ட வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஈத்தப்பழம், அதை கொடுத்தேன். அந்த உம்மா என்ன செஞ்சா, ரெண்டாக கிழித்து ரெண்டு பிள்ளைக்கும் கொடுத்தா அந்த உம்மா சாப்பிடலைன்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே, இப்படித்தான் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளினூடாக சோதிக்கப்படுகின்றார்கள். இன்னும் சில செய்தியில் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிற நேரத்தில் ரெண்டு பொம்பளை பிள்ளையை வளர்த்து ஆளாக்கினா அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையும் அந்த உம்மாவையும் பாப்பாவையும் நாளைக்கு நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற பாதுகாப்பு அரணாக இருப்பாங்கன்றாங்க. அப்போ பிள்ளைகளின் ஊடாக பெற்றோர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள், அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளுகிற நேரத்தில் அவர்களுக்கு சுவர்க்கம் பரிசு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ உம்மா பாப்பா எங்களுக்காக வேண்டி தாங்கிக் கொள்கிறாங்களா இல்லையா, இதுதான் தாய்ப்பாசம்ன்றது. தாய்ப்பாசம் என்பது தனக்காக தாய் என்ன செய்ய மாட்டாள், எதையும் சேமித்து வைக்க மாட்டாள், நாங்கள் சேமிப்போம், பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் சேமிப்போம். உம்மாவை பொறுத்த வரைக்கும் தாயுடைய பாசத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சேமிப்பு செய்ய மாட்டார், இருப்பதை தன்னுடைய வயிற்று பசி தண்ணீரை குடித்து கூட வயிற்றை நிரப்பிக் கொள்கிறேன், ஏண்ட புள்ள சாப்பிடும், ஏண்ட புள்ள சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பிள்ளைகளுக்காக வேண்டி வாழுகின்ற ஒரே ஜீவன் அந்த தாய் தந்தை. அப்போ தாய் தந்தையுடைய முக்கியத்துவம் என்பது இவ்வளவுக்கு இஸ்லாம் என்ன செய்து எனக்கு உங்களுக்கு விடுத்து சொல்லுது. இந்த தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது. இப்போ அல்லாஹ்வோட பொருத்தம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் சுருக்கமாக இந்த தாய் தந்தைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அவர்களோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவிடமிருந்து எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய இரக்கம், மறுமையில் சுவர்க்கம், இது சார்ந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போனதற்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போமோ தெரியாது, உம்மாவோட பேச்சு கேட்குறல, உம்மா ஒன்று சொன்னால் இது சொல்லிட்டு போகட்டும், இது கத்திட்டு போகட்டும், இதில் பேச்சு நம்ம என்னத்துக்கு கேட்கணும் அப்படின்னு சில நேரம் இருந்திருப்போம், இருக்காமலும் இருந்திருப்போம், ரெண்டு மாதிரி இருந்திருப்போம் நாம். இப்போ வீட்டுக்கு நம்ம நாளைக்கு போனதற்கு பின்னாடி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பல மாற்றத்தை கொண்டு வரணும், பல பலதரப்பட்ட மாற்றம் எங்கள்கிட்ட இருக்கணும்.
இல்லையா? நாம இந்த இடத்துல நீங்கெல்லாம் கெதராகி ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி வந்து சில விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டு நீங்கள் படித்து கேள்விகள் கேட்குற நேரத்தில் பதில் சொல்லி கொஞ்சம் விளையாடி விட்டு உற்சாகமாக இருந்து விட்டு அடுத்த கட்ட படிப்பு என்ன அப்படின்னு விஷயங்களை தெரிஞ்சுட்டு அங்கே போனதில் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னால் அர்த்தம் இல்லை. நம்ம செலவழித்து செஞ்சதுலேயும் நீங்கள் நேர காலத்தை ஒதுக்கி வந்ததுலேயும் ஒரு மாற்றம் இருக்கணும். அப்போ நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி உமாவுடைய அந்த விஷயத்தில் பாப்பாவுடைய விஷயத்தில் எங்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுது. நம்முடைய உமாவும் பாப்பாவும் இவன் போன இடத்துல நாலு விஷயத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறான், மார்க்கத்தை அறிஞ்சு வந்திருக்கிறான், தொழுகையில் பொடுபோக்கு இருந்தது இப்போ சரியாக தொழக்கூடியவனாக இருக்கிறான், எங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடப்போமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் நல்ல புள்ளிகள் தான், நீங்கள் எல்லாரும் உமாவோட நல்லா தான் நடக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் நல்லா என்ன செய்வோம்? பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து அவருடைய அன்பை பெறக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் தயார்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நான் முடித்துக்கொள்கிறேன்.